வணக்கம், நான் ஜெயமுருகன் பேசுகிறேன் விஷயடிஃபென்ஸ்லேருந்து. இந்த வீடியோவில் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அப்படின்னு என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம். டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்னென்ன படிக்கலாம், இன்ஜினியர் ஆகலாமா, டாக்டர் ஆகலாமா, இல்லை பிஏ படிக்கலாமா, பிஎஸ்சி படிக்கலாமா, இல்லை எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிக்கலாமா, இல்லை ஒரு ரெப்யூட் இன்ஸ்டியூஷனில் சேரணும் அப்படின்னு ஒரு நல்ல நல்ல காலேஜ், நல்ல நல்ல யூனிவர்சிட்டிஸ் தேட ஆரம்பிப்போம். உண்மைதான், நம்ம எல்லாருமே தேடுறது தான் இது. இப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனை மட்டும் நமக்கு வந்து தெரியாமல் போகுது. அப்படி இல்லை அப்படின்னா அதை பற்றி தெரியல, இல்லை அதை பற்றி அவேர்னஸ் இல்லாமல் போயிடுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, கடக்வாஸ்லா, புனே. என்டிஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ ட்ரை சர்வீசஸ் சென்டர் இன் ஏஷியா, ஆர்மி நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். அதில் ஆஃபீஸர் கேடர் ஜாயின் பண்ணுறதுக்கு டுவெல்த்து முடித்த உடனே செலக்ட் பண்ணி என்டிஏல, லைக் காலேஜ் பீரியட் இருக்கும் இல்லையா, மூணு வருஷம் காலேஜ் படிக்கிறாங்களா, அந்த மாதிரி என்டிஏல மூணு வருஷம் ட்ரெயின் பண்ணுறாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஆப்ஷன் வந்து ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏர்ஃபோர்ஸுக்கு ஏர்ஃபோர்ஸ் அகாடமி டிண்டுக்கல், நேவிக்கு இந்திய நேவல் அகாடமி எலிமலா, ஆர்மிக்கு இந்தியன் மிலிட்ரி அகாடமி டேராடூன். இந்த மாதிரி மூணு இடத்துலையும் சென்ட் பண்ணி அங்கே ஒன் இயர் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்னவா இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்டினன்ட் இன் ஆர்மி, சப் லெஃப்டினன்ட் இந்தியன் நேவி, ஃப்ளைங் ஆஃபீஸர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இது எல்லாமே கெசட்டட் ஆஃபீஸர் ரேங்க்ஸ், ஈக்குவல் டு ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரேங்க்கான ஈக்குவலான ஸ்டேட்டஸ் தான் இதில் கிடைக்கிது உங்களுக்கு. இதுலேருந்து என்ன சார் கிடைக்கும் நமக்கு, இந்த டிஃபென்ஸ் ஜாயின் பண்ணால் எனக்கு என்ன, நான் டிஃபென்ஸ் ஜாயின் பண்ணால் எல்லாம் உயிர் எழுக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் இல்லையா, அது தவறு. உங்களை ஒரு கம்ப்ளீட் ஆஃபீஸராக, ஒரு முழுமையான பயிற்சி கொடுத்து உங்களை ஒரு முழு ஆஃபீஸராக மாற்றக்கூடிய ஒரு ட்ரைனிங் தான் என்டிஏலையும் ஐஎம்ஏ ஏஎஃப்ஏ அண்ட் ஐஎன்ஏல கொடுக்குறாங்க. இல்லைனா அவ்வளோ போல்டாக பார்டரில் போய் நின்னோ, இல்லை ஏர்க்ராஃப்ட் ஃப்ளை பண்ணுறதோ முடியாத ஒரு காரியம். ஏன்னா அந்த போல்ட்னஸ், அந்த கான்ஃபிடென்ஸ், அதுக்கான ஸ்கில், இது எல்லாமே கொடுக்குற இடம் தான் இந்த ட்ரைனிங் சென்டர்ஸ். என்டிஏ, ஐஎம்ஏ, ஓடிஏ, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி அண்ட் நேவல் அகாடமி. Through NDA exam, you will be joining these academies, right? இதில் என்ன சார், இதில் வேறு என்ன எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் ஸ்டேட்டஸ், குரூப் ஏ ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கான ஈக்குவலான ஸ்டேட்டஸ் இங்கே கிடைக்குது. ஸோ யூ ஆர் பிகம் ஏ குரூப் ஏ ஆஃபீஸர், ஸோ சோஷியல் ஸ்டேட்டஸ் இஸ் என்ஷோர்ட். எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், சார் என்ன சார் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், இந்த காலத்தில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான சில நேரத்தில் வந்து சம்பளம் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் இப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் வரலாம். இங்கே நீங்கள் என்டிஏ ஜாயின் பண்ணி என்டிஏ மூணு வருஷம் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஐஎம்ஏ இல்லை ஓடிஏ இல்லை ஏஎஃப்ஏ அப்படி இல்லை அப்படின்னா ஐஎம்ஏ ஐஎன்ஏ இந்திய நேவல் அகாடமி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களை ஸ்டைஃபன் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 56,000. இப்போ பே பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செவன்த் பே கமிஷன் மூலம் படி பார்த்தீங்கன்னா, பே பேண்ட் 3, அதாவது 56,100 டு 177,000 சம்திங், ரைட். ஸோ அந்த பே பேண்ட் தான் உங்களை பே பேண்டாக இருக்க போது. ஸோ எக்கனாமிக்கலி யூஆர் டேக்கின் கேர். நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் தாண்ட வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகமாகும் இல்லையா. ஸோ மெடிக்கல் கம்ப்ளீட்டாக உங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கம்ப்ளீட்டாக ஆர்மி ஹாஸ்பிட்டல், ஏர்ஃபோர்ஸ் கமாண்ட் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ உங்களுக்கும் உங்கள் டிபெண்டன்ஸுக்கான மெடிக்கல் செலவை கவர்மெண்ட்டே பார்த்துக்குது, இது ஒன்று. ஸோ ஹெல்த் கேர் பார்த்தாச்சு, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்தாச்சு, சோஷியல் ஸ்டேட்டஸ் வந்தாச்சு, ஹெல்த் கேரும் வந்தாச்சு. ஸோ இதை தவிர்த்து இப்போ நம்ம இன்சூரன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ யூ கெட் அன் இன்சூரன்ஸ் ஆஃப் 75 lakhs ப்ளஸ் பண்ணி ஜாயின் இன் டு தி ஆர்ம் ஃபோர்ஸஸ் இன் டு பெர்மனன்ட் கமிஷன், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது இதை பற்றி நம்ம பார்க்குறதே இல்லை. இதில் வந்து என்டிஏ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், என்டிஏ ஜாயின் பண்ணால் ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களை கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, விச் மீன்ஸ் கவர்மெண்ட்டோட நீங்கள் யூ பிகம் அ பார்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், பிகாஸ் யூ கெட் அன் ஐடி கார்டு ஆஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஐடி கார்டு உங்களுக்கு கிடைக்கும் இந்தியாவில், நீங்கள் ஒரு கேரக்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட போர்டிங் அண்ட் லாட்ஜிங், அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா செலவுமே தி ஆர் டேக்கிங் கேர், ரைட். இதுக்கு அடுத்து வேறு என்ன இருக்குது சார், நான் என்னோடய வேறு என்ன எனக்கு என்ன எதிர்பார்க்குறோம், நம்ம ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வேணும்னு எதிர்பார்ப்போம், கரெக்டாக. இப்போ ஓடணும் ஆடணும், சின்ன வயசில் விளையாடுற மாதிரி இப்போ நம்ம கன்யூ பண்ண முடியுமான்னு கேட்டால், இதை வயசுலேயும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், எஸ். நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வேர்ல்ட் கிளாஸ் பிளேயிங் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும், டச் அஷ்யூர்ட் தேர். யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரெப்ரசென்ட் இன் டு ஒலிம்பிக்ஸ், ஏஷியன் கேம்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட். நீங்கள் நல்லா எக்ஸல் ஆகிறீங்க ஸ்போர்ட்ஸில் அப்படின்னா, யூ கெட் அ சான்ஸ் டு ரெப்ரசென்ட் இந்தியா. அண்ட் தனியாக ஒருத்தங்க போய் படித்து கஷ்டப்பட்டு ஒரு கோச்சிங் எடுத்து ஒரு ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா, இட்ஸ் வெரி டஃப். பட் யூ வென் யூ ஆர் இன்
armed forces, it becomes easy. So, NDA, அப்படின்னு ஒரு எக்ஸாமை கண்டிப்பாக மறக்காமல் எழுதுங்க. அதை பாஸ் பண்ணி NDA ஜாயின் பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக இருங்க. NDA எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா www.upsc.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் NDA நோட்டிஃபிகேஷன் January 9, 2019 வரும், பார்த்து அப்ளை பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம NDA எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது, எந்த மாதிரிலாம் அப்ரோச் பண்ணலான்றதை பார்ப்போம். தேங்க்யூ.